டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஆக்டர் டைரக்டர் பார்த்திபன், ஆர் பார்த்திபனாக இருந்தால் ராதாகிருஷ்ணன் பார்த்திபனாக அவதரித்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. 1989 அது புதிய பாதை படத்தும் போது தனக்கென்று ஒரு புதிய பாதையை வகுத்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2019 30 வருஷம் ஆகிடுச்சு. அந்த 30 வயசுக்கு அப்புறமா வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை நத்திங் பட் OS7, ஒத்த செருப்பு சைஸ் 7 அந்த படம் வந்து பண்ணிட்டுருக்கிறப்ப தட் இஸ் கோயிங் டு ரிலீஸ்டு ஷார்ட்லி. அவரோட ஜேர்னி நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பீரியடில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த பக்கம் டாமினேஷன், அந்த பக்கம் சூப்பர் ஆக்டர் கமல்ஹாசன், அந்த பக்கம் பாக்யராஜா, இந்த பக்கம் ராஜேந்தர், அந்த பக்கம் அர்ஜுன், அந்த மாதிரி ஃபிலிம்ஸ், அப்படி நிறைய ஹீரோஸ், அந்த மாதிரி ஹீரோ டாமினன்ட் ஃபிலிம்ஸ் இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வில்லனாக ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் கொண்டு வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்டை ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்ட் தமிழ் சினிமா புரட்டி போட்ட படம் சொல்லுவோம், ரெவல்யூஷனரி ஃபிலிம் அது. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்டை வச்சு பவர்ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணி அது வந்து ஒரு பெரிய லெவலில் மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கு நிறைய படங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹவுஸ்ஃபுல் மாதிரி ஒரு வித்தியாசமான படங்கள், அந்த தென் குடைக்குள் மழை, இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் பண்ணுறாரு. பெரிய ட்ரீமர், பெரிய கிரியேட்டர். அவருடைய அந்த மேடை பேச்செல்லாம் கேட்டால் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மேடையில் பேசுனது இன்னொரு மேடையில் பேச முடியாது. அந்த இன்டர்வியூஸ், அந்த ஒன்லைன் விட்ஸ்னு சொல்லுவாங்க, டக்கு டக்குன்னு, அதாவது அந்த கிரியேட்டிவிட்டி ஆன் த ஸ்பாட். ஒரு ஒரு கவிஞன் கூட, ஒரு கிரியேட்டர் கூட அந்த டைமும் வச்சிருப்பாங்க. இவர் 24 hoursமே கிரியேட்டர் தான் சொல்லலாம், ட்ரீமர் தான் சொல்லலாம். கிறுக்கல்கள் அந்த புக்கு படித்தோன்னா அவர் யாருன்ற அந்த இன்னும் அதர் சைடை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். எவ்ரி மினிட்டுமே அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஒரு தடவை சொன்ன திரும்ப சொல்ல மாட்டார். அது மாதிரி ஒரு படத்தை பற்றி பேசும்போது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு 6 மாதம் நயன்தாராவை பற்றி பேசும்போது ஔவையாரை பற்றி ஆரம்பித்து ஔவையாரை நயன்தாரையும் கனெக்ட் பண்ணி, அப்படிலாம் வந்து அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் வந்து இல்லைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்டாக அவருடைய படங்கள் அவுட் பண்ண பெரிய லெவலில் அவருக்கு அவுட்டிங் வந்து இல்லைன்னு சொல்லலாம். லாஸ்ட் மூவி கூட வந்து பெரிய லெவலில் வந்து இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஒரு படம், இட்ஸ் அ ரியலி எக்ஸலண்ட் மூவி. அது ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ், அதாவது ஒரே ஒரு ஒன்லைனர் தான் அந்த ஸ்டோரியே ஆக்சுவலாக. அதாவது வந்து அடுத்த நிமிஷம் என்னென்னு தெரியாமல் அந்த எதிர்பார்ப்பு, அந்த சஸ்பென்ஸ் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீனாக இருக்கணும், எக்ஸலண்ட் போர்ட்ரையல். சுற்றி உட்காந்துருமா சினிமா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவலில் ஃபைட், 1.5 மணி நேரம் ஃபைட் நடக்கணும், 100 பேர் பைக்கில் பறந்து சண்டை போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும், அதெல்லாம் இல்லாமல் ஒரு 5-6 பேர் சுற்றி உட்காந்து ஒரு கிட்டார் வாசிச்சுட்டு ஒரு கிளாக்கை நடுவில் வச்சுட்டு அந்த டிக் டிக் சவுண்டோட அது வந்து முடிப்பார். அடுத்த நிமிஷம் என்னன்றது தெரியாத அந்த சஸ்பென்ஸ் தான், அந்த த்ரில் தான் ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இதுங்க. இப்போ நல்ல படம் அந்த கோடிட்டு இடங்களை நிரப்புக அப்படின்ற அந்த படம் வந்து லாஸ்ட் ஃபிலிம் அவுட்டிங் சரியாக அவருக்கு அமையல. ஸோ அதனால் OS7 ட்ரை பண்ணுறாரு. இந்த OS7ன்றது ஒத்த செருப்பு சைஸ் 7. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மிரட்டுற மாதிரி இருக்குது இந்த படம். இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஜானர். அதாவது கமல் வந்து தசாதரத்தில் 10 கேரக்டர் பண்ணார். ஸோ ஒரே ஒரு ஆள் 10 கேரக்டர் பண்ணார். அதே மாதிரி வந்து நிறைய இது பண்ணி பண்ணுவோம். ஹரிபாஸ்கர் கூட யூடியூப்பில் பார்க்குறோம். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதை வந்து போர்ட்ரே பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திபன் வந்து வித்தியாசமாக சொல்கிறது, ஒரே ஒரு கேரக்டர் தானே படம் ஃபுல்லாக, ஒரே ஒரு கேரக்டர் தான் காட்டுவோம், ஆனால் 10 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டரோட எமோஷன்ஸ் மட்டும் தான் நான் காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரின்றது. ஒத்த செருப்பு சைஸ் வந்து மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ அந்த மர்டர் மிஸ்ட்ரின் போது ஒரு எமோஷனல் சப்ஜெக்ட், அந்த விட்ஸை பற்றி சொல்லும்போது அது கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. மர்டர் மிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இந்த மாதிரி கொலை சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து நீ பண்ணியா பண்ணலையா அப்படின்னு தான் வந்து கேள்வி படமாக இருக்கும். ஆனால் வந்து என்னுடைய ஹீரோ கேரக்டர் மாசிலாமணியன் கேரக்டர் பண்ணுறோம், அது வந்து ஒரு 3வது பதில் வச்சுருக்கேன். அந்த பதில் என்னன்றது அந்த படமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ அது அது கேட்கும்போதே எவ்வளோ பெரிய கிரியேட்டர் தெரியும், யாருமே யோசிக்காத விஷயங்கள் யோசிச்சு அந்த மாதிரி சிங்கிள் கேரக்டர் தான் அப்படின் படம் ஃபுல்லாக 10 கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு கேரக்டர் தான் போர்ட்ரே பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹரிபாஸ்கர் பண்ணிட்டுருக்காரு யூடியூப்பில் அவரே, ஆனால் அது அது மாதிரியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேபி வாய்ஸ் மட்டும் மற்ற கேரக்டர்ஸ் வரும், இவ்வளோ ஒரு கேரக்டர் மட்டும் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். நினைக்கும் போதே வந்து ரியலாகவே ஃபென்டாஸ்டிக். யாருமே இந்த மாதிரி அட்டம் பண்ணதுன்னு சொன்னால் அதனால ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அவருக்கு அவார்டு கிடச்சிருக்கு. தென் ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ், சவுத் இந்தியன் சூப்பர் மோகன்லால் இருக்கட்டும், அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும், கமல்ஹாசன் ஆகட்டும், அந்த அமீர் கான், எல்லாருமே அவரை பாராட்டி வந்து முயற்சி வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு அட்டம்ப்ட் OS7ன்றது. நம்ம OS10 விண்டோஸ் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆண்ட்ராய்டோட OS வெர்ஷன்ஸ்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். இது வந்து OS7 தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி புரட்டி போடக்கூடிய படமாக இருக்கும். அதுவும் அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஒரு கிரியேட்டர் பார்த்திபன், பெரிய ட்ரீமர். ஸோ அது வந்து சான்ஸே இல்லை. ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி அமணும் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் எல்லாமே சொல்லிகிட்டே தான் இருக்காரு, இந்த மாதிரி வந்து மக்களோட அந்த வரவேற்பு வந்து அதுக்கு வேணும் அப்படின்ட்டு. அதுவே அவங்க வந்து ப்ரொமோஷன் ஆகுது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் சொல்லி இந்த ரீசெண்டாக ஒரு 2 நாள் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பயங்கர ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் அதுலேருந்து வெளில. இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 இடியட்ஸ் படம் பார்த்துருப்போம் நண்பன், அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண வேண்டியது பார்த்திபன் தான் ஃபஸ்ட் வந்து பண்ண வேண்டியது. பட் டியூ டு சம்மோ அதர் வந்து அவர்கிட்ட போயிட்டு, அவர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், இவர் வந்து பிரம்மா இயக்குன்னு சொல்லலாம், பிரம்மாண்ட கிரியேட்டர், அது மாதிரி பார்த்திபன் கிரியேட்டர் தான் நிறைய கிரியேட் பண்ணி. இந்த OS7 படம் ஒரு வித்தியாசமான தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருமே பண்ணல, அது மாதிரி ஒத்தையாள வச்சு ஒத்த செருப்புன்னு சொல்கிறார்.
போறாரு. ஆனா ஒத்தையால வச்சுட்டு அந்த ஒத்த சிறப்பை வச்சுட்டு பண்ண போறாரு. ஒத்தையால நம்ம காலாப்பட்டோட வேங்கியவன் ஒத்தையால நிக்க நெல் இருந்தா மொத்தமா வாங்கலாம். அது மாதிரி அவர் ஃபிலிம்ன்றதே வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. பத்து பேர் ஒரு 50-100 கேரக்டர்ஸை வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுறது இல்லாமல் ஒத்தையால நின்று கலக்க போகிறாரு. அது நம்மளும் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் வந்து வெற்றி அடைந்தால்தான் வந்து இன்னும் தமிழ் சினிமா வந்து இன்னும் குரோ. ஸோ நம்ம எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். ஸோ மக்களோட ஆதரவு இந்த மாதிரி எப்பயும் தமிழ் ரசிகர்கள் பட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான படங்கள் வித்தியாசமான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த OS7 படம் ஒத்த சிறப்பு சைஸ் 7 படம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். ஹேட்ஸ் ஆஃப் பார்த்திபன் சார் ஃபார் யுவர் எப்போது அதாவது ஒரு சொல்லுவாங்க அது ஒரு காலை கன்னி முயற்சி அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஈவன் ஐயப்பன் கோவில்லாம் போகும்போது கன்னி முயற்சி. அதே மாதிரி இது வந்து ஒரு காலை முயற்சி, ஒரு அதாவது பயங்கரமான ஒரு காலையின் முயற்சி. அதாவது சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து இது மாதிரி தான் இந்த இந்த காலை முயற்சி வந்து வெற்றி அடைய வேண்டும். OS7 ஒத்த சிறப்பு சைஸ் 7 வெற்றி அடையும் என்று மனதார வாழ்த்துவோம். நன்றி.